வணக்கம் அந்தோணியின் அளப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்பெஷல் டே தான் இன்னைக்கு. என்னன்னா, என் பக்கத்துல யாரு உட்கார்ந்துருக்கா, மிஸ்ஸஸ் உங்கள் மீனவன் அண்ட் உங்கள் மீனவன் இளவரசோடியா. இது வந்து வெளியில தான் உங்கள் மீனவன், எங்களுக்கு வந்து எங்க மாமா, இது எங்க அக்கா. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து 9வது வருஷம் 9வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு வந்து எங்க மாமா கல்யாணம் நாளா, அதனால எப்படின்னா இப்போ அவங்கள வந்து நம்ம பேட்டி எடுப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு எப்படின்னா, நம்ம ஒரு ஆங்கிள் மாதிரி அவங்கள பேட்டி எடுக்கணும். ஏன்னா நிறைய நியூஸ் சேனல்லேருந்து, கலாட்டாலேருந்து, எல்லா பக்கமும் வந்து அவங்கள வந்து பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் பர்சனலாக அவங்கள்ட்ட கேட்க முடியாதுல்ல, ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்ற காரணத்தினால இன்னைக்கு வந்து நம்ம பர்சனலாக வந்து சூப்பராக நம்ம கேள்வியை கேட்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேட்டி எடுக்கிறோம், பேட்டி கொடுக்குறோம்னா ஏதாவது ஒரு பெரிய சேனல்லேருந்து வருவாங்க. ஏதாவது பெரிய சேனல்லேருந்து வருவாங்க, நம்ம அந்த வீடியோக்காண்டி நம்ம ரெடி ஆகுவோம். இது நம்ம வீட்டில் யதார்த்தமாக இருக்கிறோமா, நாங்களாம் ஒரே ஃபேமிலி தான், கூட்டு ஃபேமிலி தான். இந்த வீட்டில் கூட நானும் என் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டுதான், நிறைய பேருக்கு தெரியலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மாமா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூம்லேருந்து இந்த ரூம் கூப்பிட்டு வச்சு இதில் வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற இயல்பாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அளப்பறைகள் ஏதாவது அழைப்பி விடுங்க. இப்படி ஒரு பேட்டியை தட்டாந்தரையில உட்கார்ந்து பேட்டி எடுத்தது இந்த வாழ்க்கையில. நான் வேற நினைச்சேன், கூப்பிட்டு உட்கார்றதுக்கு போது ஒருவேளை பேர் வந்தாளா, இன்னைக்கு அவனுக்கு கல்யாண நாளை ஏதாவது ஸ்வீட் கொண்டு வருவாங்கன்னு வாயப்பழந்து பாத்துட்டு உட்கார்ந்துருந்தாள். ஏன் கல்யாண நாளைக்கு நீங்க என்ன ஸ்வீட் கொடுத்தீங்க? திங்கிலிப்பா பிலா, அவங்க தான் நமக்கு தரணும். இருந்தாலும் நீங்க சாடி விட்டுந்தியா? கல்யாண நாள் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடுற நிலைமையில இல்லை, அது வந்து நினைவு, அவ்வளோதான். அது வந்து ஸ்வீட்டாக கேக்கு வச்சு கொண்டாடுறதுக்கு அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு துக்கம் ஆகி போச்சு, நம்ம அக்கா வீட்டுக்காரங்க இறந்தனால. அதை பார்த்தாங்கன்னா நம்ம அக்காவுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், நம்ம மச்சான் இல்லாமல் இப்படி ஒரு இது கொண்டாடுறாங்கன்னு. இந்த வீடு பால் காய்ச்சி இருக்கணும், நேரம் பால் காய்ச்சி இந்த வீட்டில் நாங்கள் புகுந்துருப்போம். ஆனால் எதுவுமே எங்களால் பண்ண முடியலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தலைமை எங்கள் மச்சான் தான். அவங்க இறந்த இழப்பை விட்டு நாங்கள் வெளியவே வர முடியல. இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போட்டு கொஞ்சம் எங்களை வெளியே நாங்கள் கொண்டு வர நினைக்கிறோம், முடியலை. இருந்தாலும் அதனால தான் நாங்கள் எந்த புது ட்ரெஸ் எடுக்கலை, எந்த கேக்கும் கட் பண்ணலை. இருந்தாலும் அளப்புறையில் மாமா இன்னைக்கு உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னனால தான் வந்து உட்கார்ந்துருக்குறோம். சரி, கேள்வியை கேளு, ரொம்ப அளவுலன்னு மொக்கப்படக்கூடாது. என்ன கேட்கலாம்? நீங்கள் ரெண்டே ஜோடியா பார்த்த ஃபர்ஸ்ட் படம் அதுதான் கேட்கு. ஆனால் நான் கேட்குற கேள்வி நிறைய கேள்வி பதில் எனக்கே தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியணும்ல, அதனால நம்ம கேட்போம். நம்ம கேட்போம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜோடியாக போன படம் தேட்டரு, எந்த தேட்டரு எந்த படம் கவுண்டிங் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5 இந்த பதில நீ சொல்ல, 6, 7, 8, 9, 10 பத்து என்றதுக்குள்ள சொல்லு. சொல்லிட்டு தேட்டர்ல இருந்து கணவன் மனைவினா சண்டை இருக்கிறது இயல்பு. என்ன சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருப்பான்,
சாப்பிடவே மாட்டான். நானும் சாப்பிடு சாப்பிடு கெஞ்சுவேன். அவ பட்டினியா கிடக்குறதுக்கு மனசு தாங்காது. ஆனா அவங்க தின்றுவாங்க. ஆனா மனசு தாங்காது. என்ன பண்ணுவா, கோபமா இருந்துட்டு எனக்கு மட்டும் சோறாக்கி கொண்டு வந்து தந்துருவா. தந்துட்டு அவ சாப்பிடவே மாட்டான். அப்ப என்ன ஆகும்னா, அப்போ சாப்பிடவே மாட்டான். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லி சொல்லி பார்ப்போம், ஓவரா கோபம் வந்துடும். அப்போ வந்து ரெண்டு அடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பழமொழி சொல்ல, அடி உதவுனா தான் அண்ணனுக்கு உதவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவான். இப்படித்தான் நம்ம அடிச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு 9 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு 9 தடவை அடிச்சிருப்பானு சொல்றதே கஷ்டம் தான். இல்ல 9 வருஷத்துல 9 தடவை கூட அடிச்சிருப்பானு தெரியாது. ஆனா அது ஒண்ணு. அதே மாதிரி எங்க லைஃப்ல சண்டை போட்டு இது வரைக்கும் ரெண்டு அடி வாங்கி அவங்க அம்மா 9 வருஷம் லைஃப்ல நம்மள்ட எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் பிடிக்கும், என்னன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட கோவிச்சு போக மாட்டான். அது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். இப்ப கூட பாப்பாவை ஸ்கூலுக்கு சேர்க்கறதுல ஒரு பயங்கர பிரச்சனை நடந்துச்சு. அப்ப வந்து நான் இந்த பாப்பாவை இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொன்னேன், இவன் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு. அப்ப என்ன ஆகுச்சுன்னா, என்னோட பேசவே இல்லை. நான் பாப்பாவை போய் ஒரு ஸ்கூல்ல நான் சேர்த்துட்டேன், சேர்த்து முடிச்சுட்டேன், இங்கிலீஷ் மீடியம் தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னோட பேசவே இல்லை. அதோட நான் வெளியூர் போனேன். போகும்போது வெளியூர் போயிட்டு நான் போகும்போது ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போயிட்டேன். வெளியூர் போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது என்னட்ட நீ சமாதானம் ஆயிடணும், அப்படி ஆகலைன்னு வைங்க, மறுநாள் நானே கார்ல மூட்டை முடிக்கெல்லாம் தூக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கத்திய நீ எடுத்தா சண்டை, நான் எடுத்தா சமாதானம். அது என்ன ஆச்சு தெரியல. நைட்டே வந்து என்னை மன்னிச்சிருக்கேன். அழுக மூச்சுல ஒரு ஈரமா உழுது கண்ணீரா. கண்ணீரா மேல உழுது என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோடய சால்வ் ஆயிட்டு பிரச்சனை. அப்படித்தான் இருக்கு நம்மளுடைய சண்டையெல்லாம். அது வந்து சின்ன சின்ன இந்த சண்டையெல்லாம் வந்து என்னைக்குமே கணவன் மனைவிக்குள்ள எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி இருக்கும். இருக்கணும். அப்பதான் அந்த அன்பு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 3வது க்வெஸ்சன். அது என்னன்னா, மாமாட்ட கட்டையும் நீங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போற பிளான் இருந்துச்சா? ஹனிமூன் போனீங்களா? எங்க வா ஓட்டியே விருந்துக்கு போவோம். விருந்துக்கு போயிட்டு நாங்க வீட்டுக்கு வந்த உடனே என் தம்பி வந்து சுமித்ராவை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்ததோட அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா, அண்ணே ஒரே ஒரு பொண்ணு அடிச்சான், அண்ணே நான் வீட்டுக்கு வரவா இல்ல எங்கேயாவது வெளியூர் போவான்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன், நீ சம்மதிச்சுனா வீட்டுக்கு வருவேன், சம்மதிக்கலைன்னா நான் வேற எங்கேயாவது போயிருவேன் சொன்னா. எனக்கு வந்து நம்ம சம்மதிக்காம தம்பி வந்து எங்கேயோ போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வாடான்னு சொல்லிட்டேன். அடையமா நீங்க எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் முடிஞ்சுட்டு ஒரு எண்ணி 4வது நாள் நீங்க சுமித்ராவுக்கு அந்த வரைக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் வந்து அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அவ்வளவு 4வது நாள் பத்தாவது நாள் பத்தாவது நாள் திருமண வாழ்த்துக்கள் நீங்க சொல்லிருங்க. அதுதான் இது எங்க லைஃப்ல நடந்தது. காரணம் நம்மதான். கனிமுன் போகாத இப்ப பாத்தீங்க பெரிய மொத்த இதையும் நம்ம மேல போட்டாங்க. ஆமா, அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம அதுக்கப்புறம் ஒன்னா டூர் போயிருக்கோம்ல நம்ம. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கனிமுன் கிடையாது, அது பிள்ளைய விட்டு. அப்ப நம்ம உழைக்கிற நேரம் ரொம்ப வேலைகளுக்கு எங்க ஹனிமூன் டூர். லைஃப்ல எந்த என்ஜாய்மெண்ட்டுமே பார்த்ததில்ல. லைஃப்ல எங்கேயாவது டூர் போயிருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னே நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் போயிருக்கோம்னா எங்கே போயிருப்போம், தங்கச்சி மடம் போயிருப்போம். நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர் போயிருப்போம்னா காமனைக்கம்பட்டி மாதா கோயிலுக்கு போயிருப்போம். இந்த சைடு போயிருப்போம்னா ஒரு 60 கிலோமீட்டர் தூத்துக்குடி போயிருப்போம். இந்த சைடு போயிருப்போம்னா பரமக்குடி போயிருப்போம். அதிகபட்சம் ரொம்ப அதிகபட்சம் ரேராக போனால் மதுரை வர போயிருப்போம். இதுதான் நம்ம லைஃப்ல தூரமா போன விஷயம். ஆமா, இதுதான் நம்ம லைஃப்ல தூரமா போனது. நாங்க எந்த டூருமே போனது கிடையாது. இனிமேல் லைஃப்ல போகணும்னு ஆசை. ஆனா பாப்போம் கடவுள் நமக்கு எப்படி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து நம்ம டூர் போகணும். கண்டிப்பா எல்லார மாதிரி லைஃப் நம்மளும் அனுபவிக்கணும் ஆசை. ஆனா இது வரைக்கும் அந்த லைஃப் நம்ம அனுபவிக்கவே இல்லை. அடுத்து நம்ம கடவுள் கொடுப்பாரு, அனுபவிப்போம் கண்டிப்பா. நம்ம உங்கள் மீனவனை சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து நல்லா வளர்த்து விட்டீங்க. அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு அந்தோணி அலப்புரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து அந்தோணி அலப்புரைக்கு எப்பவுமே கொடுங்க. மெயினா அந்தோணி அலப்புரையில வந்து கருவாடுலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருவாடு மசாலா அது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க. அந்த காண்டாக்ட் நம்பரையும் நம்ம போட்டு விட்டுருவோம். உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்தனா நான் உங்கள் மீனவுல நீங்க கமல்ல சொல்லுங்க, கமல்ல சொல்லுங்க எங்களுக்கு பேட்டி எடுத்த மாதிரி உங்களுக்கு சுமித்ராவையும் அந்தோணி அலப்புரையும் பேட்டி எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்க, உங்கள் மீனவுல பேட்டி எடுத்து போட்டுருவோம். என்னமோ ஆசை. லாஸ்ட் கேள்வி மாமா, இன்னைக்கு உங்களோட கல்யாணம் நாள். இன்னைக்கு ஜஸ்கின் நீ மாமாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஜஸ்கினுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல, ஜஸ்கினுக்கு என்ன சொல்ல விரும்புவேன்னா,
செஸ் கிளீனுக்கு வந்து ஒரு குழந்த குணம், ஒரு மெச்சூரிட்டியான ஒரு குணம் வரணும் அப்படின்னு அதான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நமக்கு சோத்துல புளி உப்பு இல்லைனாலும் சண்டை வந்துடுது, புளி இல்லைனாலும் சண்டை வந்துடுது. அப்படி எப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு ஒரு விஷயம் செஸ் கிளீன் பெருமையாக நினச்சிக்கிறேன், ஒரு விஷயம் கஷ்டமாக நினச்சிக்கிறேன். என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மனைவினா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நகை வேணும், எனக்கு கார் வேணும், வீடு வேணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும், அப்படிலாம் நிறையா சண்டை பார்த்துருக்கேன். நான்லாம் எங்கள் ஊரில் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு நகை வாங்கித்தாங்க அப்படிலாம் சண்டை போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் காசு பணம் நகைக்கெலாம் சண்டை போட்டதே கிடையாது. இவன் சண்டை போடுறதுன்னா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமானை வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஆர்டர் போட்டுட்டு காசு கொடுக்குன்னு சொல்லி சண்டை போடுவான். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்று ஒரு குளம், அது அது கிடைக்கிறது வரம் தான், ஆனால் இருந்தாலும் அது ஒரு தொல்லையாக இருக்குது. கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுது மாமாவோட ஆசை என்ன, இன்னும் என்னன்னா அந்த மெச்சூரிட்டி ஒரு ஒரு ரெண்டு பிள்ளை, ரெண்டு பிள்ளைக்கு தாயா மாறிட்டா, ரெண்டு பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்கூல் போயிருச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல விரைவில் பொம்பளை பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடும், அடுத்து கல்யாணம் முடிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேசுது இவளுக்கு, ஆனால் அந்த ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு சொல்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணுது. அது அது குழந்தையா ஒரு மனைவி கிடைக்கிறதும் பெரிய பெருமை தான். அது நான் இது மட்டம் தட்டல இந்த இடத்துல, நான் இந்த இடத்துல எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குன்னு எனக்கு ஓப்பனா சொல்றேன். சாப்பாடு இனிமேல் இத நான் மாத்திக்கிற முயற்சி பண்றேன். நீ மாத்திக்கிற முயற்சி பண்ணுவியா? இனிமேல் பிளிப்கார்ட்ல சின்ன பிள்ளை பண சட்டி எல்லாம் கேட்க கூடாது, ஆர்டர் போடக்கூடாது. சத்தியமே தரும். ஓகே, உண்மையிலேயே ஒரு ஃபன்னான லைஃப் தான் நமக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நமக்கு வந்து டக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை கேட்டாங்க நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாது, சின்ன விஷயத்தை ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீ எல்லாம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய்.